புரட்டாசி மாத ராசி பலன். மேசராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் உடன் இணைந்து பயணம் செய்கிறார். இரண்டாம் வீட்டில் ராகு, ஏழாம் வீட்டில் சுக்கிரன், பத்தாம் வீட்டில் குரு சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். சந்திரன் பயணம் மகர ராசியில் இருந்து ஆரம்பமாகிறது. மாத ஆரம்பமே அமர்கலம் என்பது போல குருவுடன் சந்திரன் இணைந்து குரு சந்திர யோகம் பத்தாம் வீட்டில் தொடங்குகிறது. குருவின் பார்வை குடும்பஸ்தானம், சுகஸ்தானம், ஞானரேக சத்ருஸ்தானத்தின் மீது விழுகிறது. பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி இடையான பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளை கல்வி விஷயத்திற்காக செலவுகள் அதிகரிக்கும். நோய்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வேலையில் கவனம் விழிப்புணர்வும் அவசியம். காரணம், குரு பகவான் மீண்டும் பத்தாம் வீட்டில் வந்து நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். ஆறாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணம் விஷயத்தில் கவனம் தேவை. எதிரிகளின் மறைமுக தொந்தரவு அதிகரிக்கும். புதன் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வக்கரமடைந்து பயணம் செய்வதால் உறவினர்களிடம் கவனம் தேவை. பேசும் வார்த்தையில் நிதானம் அவசியம். சுக்கிரன் மாதம் முற்பகுதியில் ஏழாம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் முகத்தில் பொலிவு கூடும். சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். திடீர் பணவரவு வரும். பதினாறாம் தேதிக்கு மேல் சுக்கிரன் எட்டாம் வீட்டிற்கு செல்வதால் பணம், விலை, உயர்ந்த நகை போன்றவை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். தொழிலில் முதலீடுகளை பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். பெண்கள் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. மூன்றாவது நபர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது கவனம் தேவை. தனி பிரதோஷ நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மையை தரும். மகாபரணி நாளில் காளி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட பாதிப்புகள் நீங்கி நன்மைகள் நடைபெறும்.